ஹே போய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருக்கோம் கைஸ். இப்போது வந்து ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஃபேமிலி, எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு மார்க்கெட் பிளேஸ் போகிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் என்று சொல்லிட்டு மலேசியாவில் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு நியூ இயர் நடந்துட்டு இருக்கு. மலேசியன் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாஸ்க் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன மீட் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் இது இந்த இடத்துல. இன்னைக்கு வந்து மலேசியாவில் சைனீஸ் நியூ இயர்ன்றதுனால எல்லா மார்க்கெட்டுமே லீவ் விட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. செம்ம பட்டாசு ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்த டைமிங் தப்பு, ஃபுல்லாகவே சைனீஸ் மார்க்கெட் இருந்ததுனால நிறைய இடத்துல எல்லா ஷாப்ஸுமே லீவாக கிடக்கு. நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு கிடக்கு. ஸோ மீட் எல்லா மீட்டுமே இங்கே இருக்கும். ஸோ இது வந்து சிக்கன் அப்படின்னு ஃபிஷ்ஷிலேருந்து ஸோ எல்லாம் மீட்டுமே இங்கே இருக்கும். ஒரு பெரிய மார்க்கெட். பட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சைனீஸ் நியூ இயர்ன்றதுனால நிறைய மார்க்கெட் வந்து லீவ் விட்டாங்க. வாட்டர் மெலன் கட் பண்ணி சீடே இல்லாமல் ஹைப்ரிடு ஃபுல்லாகவே சீடே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கு. சைனீஸ் பீப்புள் நடத்துகிற ஒரு மார்க்கெட் கூட சொல்லலாம் இதை. சைனீஸ் நியூ இயருக்கு ரொம்ப முக்கியமான பழம் இது. ஓ ஓகே. அப்புறம் சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது இந்த பழங்களை சுத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சாமி மேடையில் வைக்கிற அவங்களோட ஐதீகம். அந்த இது ஹோட்டல் மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ரேயர்ஸ். ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தையே பெருசா இது பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஒரு லிச்சி டேஸ்ட் இருக்கு. பட் ஆனா ஸ்மெல் வந்து ஒரு கசப்பான ஸ்மெல் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கு. இது வந்து 15 ரிங்கிட்டு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு இவ்வளோ பெருசு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் கொடுக்கு. அதுவும் அதை தாண்டி டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்புலாம் அந்த மாதிரி ரேஞ்செலாம் கிடையாது. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பாக இல்லாமல் இனிப்பாக லிச்சி டேஸ்ட்டோட. பட் ஆனால் கொஞ்சம் கசப்புத்தன்மையான ஸ்மெல்லு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. கிட்ட ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. புளிப்பே இல்லை, டேஸ்டாக இனிக்காமல் வந்து சைனீஸ் நியூ இயருக்கு இதை வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். சைனீஸ் நியூ இயரில் இது நிறைய பேர் இதை வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். இப்போ இந்த மார்க்கெட்டை நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லைன்றதுனால வேறு மார்க்கெட் போகலான்ற ஒரு பிளானில் இருக்கும். அங்கே மார்க்கெட் வரலான்ற பாயிண்டில் இருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நடக்காதான். ஏன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே க்ளோஸு. நாங்கள் மீட் வாங்கலாம், நாளைக்கு சண்டே வச்சு நாளைக்கு சமைச்சு சாப்பிடுவோம், வீட்டில் இருக்கோம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்னு நினச்சி பார்த்தோம். பட் ஆனால் வந்து மீட் வாங்க முடியல, ஃபுல்லாகவே இங்கே வந்து க்ளோஸ்ட்டாங்க. சரி வேறு மார்க்கெட் போகலான்ற ஒரு பிளான் இருக்கும். சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம். வராங்க வராங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க லெமன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு லெமனு ஒரு ஆரஞ்சு பழம் சைஸில் கிடக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் சொல்லிட்டு மலேசியாவில் மட்டும்தான் இந்த கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து ப்ரோட்டான் கம்பெனி பேர், ப்ரோட்டான் X70. இது வந்து கிட்டத்தட்ட 440 ரிங்கிட் வருது. நம்ம காசு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சரூபா கிட்ட வருது. இன்னோவா ரேட்டு கிட்ட வருது. எக்கானமி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாமே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஒரு நாள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸை போவோம்.